Hi everyone, MC Thamizharasan here. Right now I'm here at Hosur railway station. இது வந்து ஒரு பர்சனல் லைவ் தான். பர்சனல் லைவ் அப்படின்றத விட ஒரு இன்ஃபர்மேட்டிவ் லைவ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா ஊசூரில் ரயில்வே ஸ்டேஷன் ஒரே நிமிஷம் நான் படிக்கட்டு இறங்கி இருக்கு, நிறைய பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஓகே, எதுக்காக முக்கியமாக இந்த லைவ்னா, ஊசூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்ற மேட்ரு நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நானே ரொம்ப காலமாக அப்படி தான் நினச்சிட்ருந்தேன், ஊசூரில் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போது பெங்களூர் வரதா இருந்தால் ட்ரெயினில் வருவேன், ஊசூர் வரதா இருந்தால் எப்போவுமே பஸ்ஸில் தான் வருவேன். பட் லாஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஐநலுக்கு இந்தியன் எப்போன் எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டோட ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வரும்போது மெஜிஷியன் சொன்னார், நான் ட்ரெயினில் வரேன்னு சொன்னார். சொல்லும்போது நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன் இங்கே ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் சொன்னார், இல்லை நான் ரெகுலராக வந்துட்டுருக்கேன் சேலம்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவரை ட்ராப் பண்ண வரும்போது தான் இந்த ஸ்டேஷனே பார்த்தேன். அப்போ தான் நம்பிக்கை வந்து ஒரு வேலை ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார்ச்சுனேட்லி அதே ஸ்டேஷன்லேருந்து நான் இன்றைக்கி வந்து இப்போ சேலம் கிளம்பிட்டுருக்கேன் ஹொசூர்லேருந்து. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ தி ரயில்வே ஸ்டேஷன். நான் சொல்கிறது பல பேர் நம்ப மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷன். வெளியே இருக்க எப்படி என்ட்ரன்ஸ் இருக்குன்றத நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் கிறிஸ்ப் லைவ் டு டெல் பீப்புள் தட் எஸ் ஹொசூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது எங்கேருந்துலாம் வர ட்ரெயின்ன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் மேக்ஸிமம் இப்போ நான் போகிற ட்ரெயின் வந்து பெங்களூர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தான். பெங்களூரில் வந்து எர்ணாகுளம் போகிற ட்ரெயின், இப்போ அதில் சேலம் போகிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு போகிற ட்ரெயின் அண்ட் அதர் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்டும் கனெக்டிவிட்டி இருக்குது. இதை தாண்டி வந்து சென்னைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான டாக்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலமாக. அது ஆகிடுச்சு அப்படின்னா தட் இட் பி ஈஸி ஃபார் பீப்புள் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு ஓசூர். மேபி இது மூலமாக ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட இருக்கலாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, சென்னை டு ஓசூர் கனெக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் பஸ்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க ஓசூருக்கு. ஸோ ஐ லைக் டு வாயிண்ட் அப் திஸ் லைவ் ஜஸ்ட் வித் அதர் அதை ரீஹைட்ரேட் பண்ணுறது. ஓசூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் தெரியாதுங்க, என்ன மாதிரி ரொம்ப காலமாக தெரியாமல் இருந்திருக்கவங்க இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஓசூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்றது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். திஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். இப்போ நான் சேலம் போயிட்டுருக்கேன். 10:00 வரைக்கும் சேலமில் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இதர் ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பேன், இல்லைனா அங்கே எங்கேயா பார்க் இல்லை யூனிவர்சிட்டி எங்கேயாவது தான் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். இன்றைக்கி நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ் யாராவது சேலமில் இருக்கீங்க, நெட்ஒர்க்கிங் பண்ணணும், மீட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக மீட் தேர். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. அண்ட் ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஈவெண்ட் இஸ் ஃப்ரம் 1 to 9 or 10. 11:30 தான் ட்ரெயின். அகைன் நைட் ஐம் ஃப்ரீ, நான் யாராவது மீட் பண்ணோம் ப்ரொஃபஷனல் மீட். நிறைய பேர் இருக்காங்க சேலத்தில் ஈவெண்ட்ஸ் பீப்புள். ஐ வுட் ரியலி லைக் டு மீட் யூ அண்ட் டாக் ஃபார் ஃபர்தர் கொலாபரேஷன். தேங்க்யூ, ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே. பை பாய்.